அவள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாள். இயேசு கிறிஸ்து வருகிறார். தேவையில்லாத வருத்தம், பற்பல வேலைகளை செய்து வருத்தம் அடைகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். இது தேவையில்லாத ஒரு வருத்தமாக இருக்கிறது. தேவடி வசத்தை கேட்காமல் தவித்ததினாலே தனிமை வந்தது, வருத்தம் வந்தது, கோபம் வந்தது, தேவையில்லாத கேள்வி வந்தது, தேவையில்லாத ஆலோசனை வந்தது, தேவையற்ற ஒரு கவலை வந்தது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானே, இந்த காலை தியானத்திற்காக மார்த்தாளை குறித்து நாம் சுருக்கமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக லூக்கா 10:38-42 வாசித்து பார்க்கும்போது மார்த்தாளும் மரியாளையும் குறித்த ஒரு சம்பவத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும். நாம் அநேக முறை நாம் மரியாளை குறித்து நாம் அதிகமாக நாம் தியானித்திருக்கிறோம். ஒரு சில நேரங்களிலே மார்த்தாளை குறித்து நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் ஒருவேளை இது வித்தியாசமாக இருக்கலாம் என்று நாம் நம்புகிறோம். ஆகவே மார்த்தாளை குறித்து நாம் சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். இங்கே 10:40 மாத்திரம் நாம் முதலாவது நம்முடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வருவோம். 10:40, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவளிடத்தில் வந்த ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்க குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இங்கே மார்த்தாளத்தில் பார்க்கக்கூடிய முதலாவது காரியம் என்னென்னு சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு வருகிறார். மார்த்தாள் தான் அங்கே உள்ளே ஏற்றுக்கொள்கிறாள், கொண்டு வருகிறாள். அங்கே மரியாளுடைய பாத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்கக்கூடியவளாக இருக்கிறாள். ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலை செய்வதை அவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இங்கே பார்க்கும்போது முதலாவது காரியம், மார்த்தாளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய காரியம், அவள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாள். இயேசு கிறிஸ்து வருகிறார், மரியாள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கார், இவளும் அங்கே கூட உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் வந்தவுடன் அவருக்கு ஒரு டீயை கொடுத்து விட்டு கூட உபசரித்து விட்டு, இதோ நானும் வந்து விடுகிறேன், வசந்தை கேட்கன்னு சொல்லி அவருடைய பாத்தில் வந்து அவளும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் அவள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாள். முதலாவது அவள் செய்த காரியம் தேவையற்ற தனிமை. இரண்டாவது பார்க்கும்போது, அதே 40 வாசிக்கும்போது, அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே பற்பல வேலை செய்வது மிகவும் வருத்தமடைந்து. பாருங்கள், இரண்டாவது காரியம் தேவையில்லாத வருத்தம், பற்பல வேலைகளை செய்து வருத்தம் அடைகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். இது தேவையில்லாத ஒரு வருத்தமாக இருக்கிறது. அங்கே தனிமை இல்லாமல் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தால் இந்த தேவையற்ற வருத்தமானது வந்திருக்காது. அடுத்ததாக பார்க்கும்போது அதே 40 அங்கே சொல்லுகிறாள், நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரியனை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று அங்கே எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று அங்கே சொல்கிறாள். இங்கே என்ன பார்த்தா, மூன்றாவது காரியம் சொன்னால், மரியாள் மீது தேவையற்ற ஒரு கோபம் அங்கே வரைய பார்க்கிறோம். நான் தனியாகவே வேலை செய்து கொண்டிருக்கேன், என் சகோதரி அங்கே என்னை விட்டு வந்ததை குறித்து கவலை இல்லையான்னு சொல்லும்பொழுது அந்த மாத்தாள் மீது இருக்கிற அந்த கோபத்தை அங்கே வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக நாம் பார்க்க முடியுது. மூன்றாவது. நான்காவது, அங்கே 40 பார்க்கும்போது அவள் என்ன செய்கிறாள், என்னை என் சகோதரி என்னை விட்டு வந்தது குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி தேவனையே தேவையற்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடியவளாக மாறிவிடுகிறாள். தேவையற்ற கேள்வியுடைய வாழ்க்கையில் வருகிறது. நான்காவது. ஐந்தாவது காரியத்தை பார்க்கும்போது அதே 40 பாருங்கள், சொல்கிறா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இப்போ இதிலிருந்து நான் பார்க்குறதுன்னா, தேவனுக்கே ஆலோசனை கொடுக்கிறாள், தேவையற்ற ஆலோசனை. பாருங்கள், ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக 6வது காரியத்தை நாம் பார்க்கும்போது 41 வாசித்து பார்க்கும்போது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக அலை குறித்து கவலைப்பட்டு கலவுகிறாய் என்று சொல்கிறார். தேவையற்ற கவலை அங்கே வருகிறது. அது மாத்திரமில்லை, 39 வாசித்து பாருங்கள். 7வது காரியம், அங்கே அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தரையை உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்கள், இங்கே மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் மார்த்தாள் என்ன செய்திருக்கலாம், அங்கே கூட வந்து உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவனுடைய வசனத்தை கேட்பதை தவிர்த்து விட்டால் தன்னுடைய வாழ்க்கையில், இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய வசனத்தை கேட்காமல் தவித்ததினாலே தனிமை வந்தது, வருத்தம் வந்தது, கோபம் வந்தது, தேவையில்லாத கேள்வி வந்தது, தேவையில்லாத ஆலோசனை வந்தது, தேவையற்ற ஒரு கவலை வந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே மார்த்தாள் தேவையான ஒன்றை தேடாமல் போனதினாலே
தேவையற்ற நிலைக்குள்ளாக அவள் தள்ளப்பட்டாள் என்று பார்க்கிறோம். முதலாவது என்ன தேவை? தேவனை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி மத்தேயு 6:33 சொல்கிறது. அந்த அதை மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து தேவையானதை பெற்றுக்கொண்டாள். ஆனால் அதை செய்ய தவறி நாம் மார்த்தாலோ தேவையற்றதில் சிக்கி கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். மார்த்தால் தேவையானதை தேடாமல் தேவையற்றை தேடினாலே வருத்தம் கவலை எல்லாம் அங்கே அவளுக்குள்ளாக கடந்து வந்தது. ஆகவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் கவனமாக இருந்து தேவையானது ஒன்று தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு தேவையற்றதை நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை நாம் இழுந்து போகக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை நாம் அதை நாம் பார்க்க முடியும். ஆகவே நாம் தேவையற்றதை தவிர்த்து தேவையான ஒன்றாகிய நல்ல பங்கை நாம் தெரிந்தெடுத்து தேவனுக்கு பிரியமாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. நீதிமான் தள்ளாத விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவான். நீதிமான் தள்ளாட விடமாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வார்.